யாழ்ப்பாணம் கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண்கள் கட்டுநாயக்காவில் கைது. முதன்முறையாக நாட்டின் நீதி அமைப்பில் பயன்படுத்தப்பட உள்ள புதிய தொழில்நுட்பம். இஸ்ரேல் விமான தாக்குதல், பாலஸ்தீன பிரபல விஞ்ஞானி குடும்பத்துடன் பள்ளி. மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழும் மாணவி, சோதனை சாதனையை மாற்றிய விதுஷாவின் நிகழ்ச்சி பதிவு. இரண்டாவது இயற்கை எரிவாயு மின் நிலைய கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பம். இந்தோனேஷியாவில் மண் சரிவு, 12 பேர் காணாமல் போயுள்ளனர். பிரான்ஸ் அதிபருக்கும் ஸ்ரீலங்கா அதிபருக்கும் இடையில் இருதரப்பு சந்திப்பு. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி விசாவை பயன்படுத்தி இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்ற நிலையிலேயே விமான நிலைய குடிவரவு எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரி குழுவினால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் 31 வயதுடையவர் எனவும், யாழ்ப்பாண வல்வட்டித்துறையைச் சேர்ந்த பெண் 26 வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. விமான போக்குவரத்து அனுமதிக்காக அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்களில் சந்தேகம் அடைந்த கத்தார் ஏர்போஸ் அதிகாரிகள் இவரை இவ்விமான நிலைய குடிவரவு மற்றும் எல்லைக்கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளிடம் அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர். அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்களிடமிருந்த இத்தாலி விசாக்கள் போலியான தகவலை கொண்டு தயாரிக்கப்பட்டவை என்பது தெரியவந்தது. அதற்கமையே கைது செய்யப்பட்ட பெண்களிடம் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பொலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்ருகேல மற்றும் அவரது மெய்ப்பாதுகாவலர் ஆகியோரின் கொலைகள் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது முதன்முறையாக முகத்தை அடையாளப்படுத்தும் தொழில்நுட்பத்தை நாட்டின் நீதி அமைப்பு பயன்படுத்துவதற்கு சட்டம் அதிபர் ஏற்பாடு செய்துள்ளார். கடந்த ஆண்டு மே மாதம் 9 தேதி நிட்கம்போவில் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பான மூவரடங்கிய மேல் நீதிமன்ற ரயர் அட்ஃபார் முன்னிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள குற்றவாளிகளை அடையாளம் காண இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை கம்பகா மேல் நீதிமன்ற வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட போது பிரதி மன்றாடிய நாயகம் ஜனக பிரசன்ன பண்டார சட்டம் அதிபர் திணைக்களத்தால் புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். இதன் மூலம் சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யவும் அந்த காட்சிகளில் காணப்பட்டவர்களின் முகங்களில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் ஒத்துப்போகின்றனவா என்பதை சரிபார்க்கவும் முடியும். குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் உண்மையில் குற்றத்தில் ஈடுபட்டவர்களா என்பதை அடையாளம் காணுவதற்கு மற்றும் குற்றத்தின் காரணமானவர்களை கண்டறிந்து அவர்களை தண்டிக்கப்படுவதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் என்று பிரதி மன்றாடிய நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 41 பேர் மீது 14 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. குற்றஞ்சாட்டப்பட்டவர்களில் இருவர் இறந்துவிட்டனர் என்பதோடு மேலும் இருவர் மன்றில் முன்னிலையாகாத நிலையில் விசாரிக்கப்படுகின்றார்கள். குற்றஞ்சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் வெளிநாட்டுக்கு சென்றுவிட்டார் என்பதோடு மற்றவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட பின்னர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் தாம் குற்றமற்றவர்கள் என்று தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் விமானப்படை நேற்று சனிக்கிழமை நடத்திய விமான தாக்குதலில் காசாவின் பிரபல விஞ்ஞானி அவரது குடும்பத்துடன் கொல்லப்பட்டுள்ளதாக பாலஸ்தீனிய உயர்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். பேராசிரியர் சஃபின் தாயே மற்றும் அவரது முழு குடும்பமே விமான தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். பேராசிரியர் தாயே ஒரு முக்கிய பாலஸ்தீனிய விஞ்ஞானி மற்றும் முன்னணி கல்வி நிறுவனமான காசா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்தார். அக்டோபர் 7 தேதிக்கு பிறகு இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட முதல் கல்வியாளர் பாலஸ்தீனிய விஞ்ஞானி அல்ல. எவ்வாறாயினும் அவரது கொலை பிராந்தியம் முழுவதும் உள்ள கல்வி சமூகத்தின் மத்தியில் அதிர்ச்சி அலைகளை எழுப்பியுள்ளது. திறமையான விஞ்ஞானி மற்றும் அன்பான குடும்ப மனிதன், இயற்பியல் மற்றும் பயன்பாட்டு கணிதத்தின் ஒரு முன்னணி ஆராய்ச்சியாளராக இருந்த ட்ரைடஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2021 ஆண்டு குட்ஸ் நியூஸ் நெட்வொர்க்கின் படி அவர் உலகில் சிறந்த ஆராய்ச்சியாளர்களில் 2% ஒருவராக வகைப்படுத்தப்பட்டார். உண்மையில் தாயின் ஆராய்ச்சி ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு உட்பட சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கல்வி கற்பதற்கு வளர்ச்சி ஊனம் என்பதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. அப்படியான விசேட தேவையுடையவர்களுக்கு தனித்திறமை இருக்கும் என இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி சிறந்த சித்தியை பெற்ற விசேட தேவையுடைய மாணவியான சாந்தலிக்கம் விதுசா தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் வெளியாகியிருந்தன. நாளளவிய ரீதியில் சிறந்த பெறுபவர்களை எடுத்த மாணவர்கள் மற்றும் பாடசாலைகள் தொடர்பில் செய்திகள் வெளிவந்துள்ளன. அதே சமயம் மிகவும் இக்கட்டான சந்தர்ப்பங்களில் பரீட்சை எழுதி சிறந்த சித்திகளை பெற்ற மாணவர்கள் தொடர்பான தகவலும் வெளியிடப்பட்டன.
வருகின்றனர். இந்த நிலையில் மட்டக்களப்பு கழுவன்கேடி பாலச்சோலை பகுதியில் வாழும் சாந்தலிங்கம் விதுஷா என்ற விசேடத்தவையுடைய மாணவியும் பரீட்சைக்கு தோற்றி சிறந்த பருபவர்களுடன் உயர்தரம் கற்க தகுதி பெற்றுள்ளார். வறுமை கோடின் கீழ் வாழும் மூன்று பிள்ளைகளை கொண்ட ஒரு குடும்பத்தின் மூத்த பிள்ளைதான் இந்த விதுஷா. தொடர்ந்து நடப்பது கடினம், வயதுக்கேற்ற வளர்ச்சியின்மை, நெஞ்சில் ஒரு கட்டி, மாதாந்தம் சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலைமை என பல சோதனைகளிலிருந்தும் தான் படித்து பட்டம் பெற வேண்டும் என்பதில் விதுஷா விடாப்பிடியாக இருந்துள்ளார். இவரும் இவரது தங்கையும் இணைந்து சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றியுள்ளார்கள். இருவருக்குமே சிறந்த பருபவர்கள் கிடைத்துள்ள நிலையில் இருவரும் உயர்தரம் கற்பதற்கு தயாராகியுள்ளார்கள். தனது வெற்றி தொடர்பில் மாணவி விதுஷா தெரிவிக்கையில், என்னைப் போல உங்களது வீட்டில் ஒருவர் இருந்தால் அவரை முடக்கி வைக்காதீர்கள். அவருக்குள்ளும் தனித்திறமை இருக்கும். அவர்களையும் நீங்கள் வெளி உலகுக்கு கொண்டு வர வேண்டும். பிள்ளைகளுக்கு ஊனம் என்பது அவர்களது கல்வி நடவடிக்கையை மேற்கொள்ள ஒரு தடை இல்லை. அந்த எண்ணத்தை வெளியில் உள்ளவர்கள் தான் அவர்களுக்கு புகுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இரண்டாவது இயற்கை எரிவாயு மின் நிலையம் முத்துராஜ விளவில் நிர்மாணிக்கப்படவுள்ளது. இதன் கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பமாகி எதிர்வரும் 2026 ஆண்டு பணிகள் அனைத்து நிறைவடைந்துள்ளது. சுமார் 750 மில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்படுகின்ற இந்த எரிவாயு மின் நிலையத்தின் மூலம் 350 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின்கட்டமைப்பில் சேர்க்கப்படவுள்ளது. முத்துராஜவல பிரதேசத்தில் உள்ள இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டு தாமனத்திற்கு சொந்தமான 10 ஏக்கர் காணியில் இந்த மின் நிலையம் அமைக்கப்படவுள்ளது. இந்த காணியை வழங்குவது தொடர்பான ஒப்பந்தம் கடந்த 1ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டு தாபனத்தின் தலைவர் ரியட் அட்மிரல் ஜிரான் பாலசூரிய மற்றும் இலங்கை மின்சார சபையின் தலைவர் நளின் இளங்கோன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் மின் உற்பத்தி நிலைய திட்டத்தின் கீழ் நிலக்கீழ் குழாய் தொகுதி அமைப்பதற்காக இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டு தாபனம் முத்துராஜவிளவில் உள்ள 2.5 ஏக்கர் காணியை இலங்கை மின்சார சபைக்கு 30 வருட குத்தகைக்கு கொடுப்பதற்குரிய ஒப்பந்தம் ஒன்றினை இந்த வேளையில் கையெழுத்திட்டிருந்தனர். இந்த காணியை இலங்கை மின்சார சபைக்கு வழங்குவதன் மூலம் 720 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டு தாபனம் தெரிவிக்கின்றது. இலங்கையின் முதலாவது இயற்கை எரிவாயு மின் நிலையமும் இந்த இடத்தைச் சூழ நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. 2021 ஆரம்பமாகி இதன் நிர்மாண பணிகள் 3 ஆண்டுகளில் நிறைவு செய்யப்பட்டது. இந்த மின் எரிவாயு நிலையம் 350 மெகாவாட் மின் திறனை கொண்டது. இந்த 2 மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவி முடிக்கப்படும் போது நாட்டின் தேசிய மின் தொகுப்பு சேர்க்கப்படுகின்ற மின்சார திறன் 700 மெகாவாட்டாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட மண்சரிவில் 12 பேர் காணாமல் போயுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுமத்ரா தீவில் பெய்த கனமழை காரணமாக மண் பாறைகள் மரங்கள் ஆகியவை உயரமான பகுதியிலிருந்து அடித்து வரப்பட்டு ஆற்றுக்குள் விழுந்ததால் அதன் கரை உடைந்து மலையடிவார கிராமங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட பகுதி 12 பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் 12 வீடுகள் ஒரு தேவாலயம் ஒரு பாடசாலை ஆகியவை சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் 50 குடும்பங்கள் சேர்ந்தோர் இடம்பெயர்ந்து அரசின் தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் மற்றும் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. துபாயில் நடைபெறும் ஐநா காலநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக விஜயம் மேற்கொண்ட போது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கை பசுமை பொருளாதார மாற்றம் மற்றும் இந்து சமுத்திர எல்லை நாடுகளின் சங்கமம் உடனான பிரான்சின் தொடர்புகளை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இலங்கை காலநிலை தொடர்பான சர்வதேச பல்கலைக்கழகங்களை நிறுவுவதற்கு ஒன்றுபடுமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரின் அழைப்பு விடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது.